பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, ஒரு மதம் என்பது சட்டங்களின் தொகுப்போ கோட்பாடுகளின் கோர்வையோ அல்ல, மாறாக அன்பின் வாழ்விடம். மனிதகுலம் அனைத்திற்கும் நிறைவை தரக்கூடிய ஒரே சக்தியாகிய அன்பை வாழ்வாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளை தர தோன்றியவையே மதங்கள். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நம் கிறிஸ்தவ வாழ்வின் சாரமாக இருக்க வேண்டிய இப்படிப்பட்ட அன்பை பற்றியே பேசுகின்றார். அன்பு நம் வாழ்வின் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தியில் எடுத்துரைக்கின்றார். காரணம், அன்பை பற்றிய புரிதல் எல்லா மனிதர்களிடமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு குழந்தையை பொறுத்த அளவில் அன்பு என்பது தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு நிலைமை. எந்த ஒரு நபர் தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ அவரையே ஒரு குழந்தை அன்பு செய்கிறது. வளரிளம் பருவத்தில், டீனேஜ் பருவத்தில் அன்பு என்பது ஈர்ப்புகளை மையப்படுத்தியது. இதையே உளவியல் இன்ஃபாச்சுவேஷன் என்று சொல்லுகின்றது. ஒரு மனிதர் இன்னும் கொஞ்சம் வளர்கின்ற பொழுது இதே அன்பை கொடுக்கல் வாங்கல் பின்னணியில், கிவ் அண்ட் டேக் என்கின்ற பின்னணியில் புரிந்து கொள்கின்றார். இதுவே மியூச்சுவல் லவ் என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மேற்கண்ட எல்லா புரிதல்களிலும் அன்பின் தன்மைகள் இருக்கின்றன என்றாலும், அன்பின் முழுமைத்தன்மை அங்கு இல்லை என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அன்பின் முழுமைத்தன்மை என்பது பிறர் வாழ தன்னையே பலியாக்குவதில் தான் அடங்கியிருக்கிறது. இதுவே சாக்ரிஃபிஷியல் லவ், தியாக அன்பு என்று அழைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட அன்பையே இயேசு வலியுறுத்தினார். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற இயேசுவின் வார்த்தைகள் இதையே சுட்டிக்காட்டுகின்றன. உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினின் கடந்த கால வாழ்க்கை பின்னணியானது முழுக்க முழுக்க ஏழ்மையால் சூறையாடப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவரது பெற்றோர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய நேரிட்டது. தாய் சார்லி சாப்ளினோடும் இன்னொரு குழந்தையோடும் தனித்து வாழும் நிலைக்குள் தள்ளப்பட்டவுடன் ஏழ்மை அவர்களது வாழ்வை இன்னும் அதிகமாக பதம் பார்க்க ஆரம்பித்தது. சாப்ளினின் தாய் மேடைகளில் பாடுபவர். அது கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வந்தாலும் போதுமானதாக இல்லை. அதிலும் பிரச்சனை வந்தது. தாய்க்கு குரல் பாதிக்கப்பட்டது. பாட போக முடியவில்லை. கிடைத்த சொற்ப வருமானமும் நின்று போனது. வயிற்றை கழுவ வீட்டு பொருட்களை ஒவ்வொன்றாக விற்க ஆரம்பித்தனர். இப்படிப்பட்ட கொடுமையான வறிய நிலையில் சாப்ளின் தற்கொலை செய்து கொள்வதற்கு 2 அல்லது 3 முறை முடிவு செய்து முயற்சிகள் கூட மேற்கொண்டாராம். ஆனால் அவர் அவ்வாறு செய்துவிடாமல் அவரை தடுத்து நிறுத்திய ஒரே காரியம் அவரது தாயின் அன்பு. அவரது தாயின் தன்னலமற்ற அன்பே அவரை தொடர்ந்து வாழ தூண்டியது. அன்புக்குரியவர்களே, தியாக அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு வாழ்வு இருக்கிறது என்பதுதான் இறைமகன் இயேசுவினுடைய வார்த்தைகளும் மேற்கண்ட நிகழ்வும் நமக்கு சுட்டிக்காண்பிக்கின்ற செய்தி. அன்பே உருவான கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதரின் அடிப்படை தன்மை அன்புதான். எனினும் இன்று நாம் இந்த அன்பை ஆழ குளிதோண்டி புதைத்துவிட்டதன் காரணமாக அன்பிற்கு புறம்பான காரியங்கள் தலைவிரித்தாடுகின்றன. நம் வாழ்வின் ஆணிவேராகவும் நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகவும் இருக்கும் அன்பில் வளர்வதன் மூலம் மட்டுமே
நம் முழுமைத்தன்மையை கண்டுகொள்ள முடியும் என்பதை உணர்ந்து அந்த அன்பில் வளர நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜபம். இறைவா, உம் அன்பை எமதாக்கி எம் வாழ்வை உம் வாழ்வாக மாற்றிட வரம் தாரும். ஆமேன்.